மாண்புமிகு உறுப்பினர் செல்வ பெருந்தகை அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 13/9/2021 அன்று சட்டப்பேரவையில் இயற்றப்பட்ட இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை மேதகு ஆளுநர் அவர்கள் திருப்பி அனுப்பியிருக்கிறார். தமிழக மக்களால் இயற்றப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாண்புமிகு முதலமைச்சர், இந்த சட்டப்பேரவை இயற்றப்பட்ட தீர்மானத்தை இவர் திருப்பி அனுப்பியது தமிழக மக்களை மிகவும் அவமானப்படுத்தியதாக காங்கிரஸ் பேர் இயக்கம் கருதுகிறது. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பேரவை. இந்தியாவிலே 1949 அரசியலமைப்பு சட்டத்தை நவம்பர் 26 இயற்றப்பட்டிருந்தாலும் நவம்பர் 25 ஒரு மிகப்பெரிய விவாதத்திற்கு உள்ளாக்கப்படுகிறது. அங்கிருந்து அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் போன்றவர்கள் எல்லாம் இந்த சட்டத்தை எல்லாம் எப்படி நிறைவேற்றப் போகிறார், ஆனால் இந்த சட்டங்கள் மூலமாக மக்களுக்கு பதில் சொல்லுகின்ற காலம் வரும் என்று அவர் பதிவு செய்திருக்கிறார். ஆகையால் தான் பல ஆர்டிகல் எழுதியிருந்தாலும் இந்த ஆர்டிகல் 201 பற்றி மிகவும் தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். ஆளுநருடைய வரம்பு என்ன என்று, இந்தியாவில் முதல் 1950 ஜனவரி 26 நாம் குடியரசு ஆனாலும் முதல் சட்ட திருத்தம் என்று ஏற்படுத்தப்பட்டது இந்த வரலாற்று சிறப்பு மிக்க பேரவையில் மட்டும்தான். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, அன்று இருந்த பெருந்தலைவர் கர்மவீரர் காமராஜ் அவர்களால் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று பார்க்காமல் நாட்டின் மக்களுக்கு எது நன்மையோ அப்பொழுது முதல் சட்ட திருத்தம் இந்தியாவிலே முதல் இந்த பேரவையில திருத்தப்பட்டு இருக்கிறது. இங்கிருந்து தான் முதல் குரல் சமூக நீதிக்காக புறப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழக மக்களுக்கு, மாணவ மாணவிகளுக்கு இன்று என்ன தேவை இருக்கிறது என்பதை பற்றி அந்த தேவையை உணர்ந்து கருணையுள்ளத்தோடு, தாயுள்ளத்தோடு, தாயு மாணவராக இந்த சட்டத்தை ஏற்றி அனுப்பியிருக்கிறார். ஆனால் இதை திருப்பி அனுப்பிய விதத்தை நாம் பார்க்க வேண்டும். அரசியலமைப்பு சட்டம் இன்றும் செத்து போகவில்லை, அதை சாகடிக்கவும் முடியாது. இதற்கு பல வரலாறுகள் இருக்கின்றன. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உங்களுடைய வரம்பு, ஒருவருடைய வரம்பு என்ன என்று அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல். ஆனால் இன்று நாம் சட்டம் இயற்றியிருப்பது பொதுப்பட்டியல். இந்த பொதுப்பட்டியலை அங்கீகரிக்கின்ற அதிகாரம் மேதகு குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் இருக்கிறது. மாநில பட்டியலில் கையை வைப்பின்ற அதிகாரம் மேதகு ஆளுநருக்கு இருக்கிறது. ஆர்டிகல் 201 நாம் அனுப்பிய இந்த சட்டப்பேரவையுடைய முன்வடிவை ஆளுநர் அவர்கள் உடனடியாக மேதகு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்க வேண்டும். இதுதான் ஆர்டிகல் 200 சொல்லுகிறது. ஆனால் ஆர்டிகல் 201 எடுத்துக்கொண்டு மேதகு குடியரசுத் தலைவருக்கு உள்ளான அதிகாரத்தை தான் எடுத்துக்கொண்டு இதில் குறிப்பு எழுதி அனுப்புகிறார். அந்த குறிப்பு மிகவும் தமிழக மக்களை வேதனைப்படுத்தி இருக்கிறது. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் யாரை இந்த ஹை பவர் கமிட்டி, இந்த கமிட்டிக்கு நியமித்திருப்பது டாக்டர் AK ராஜன் ஜஸ்டிஸ் அவர்கள். அவர் சிறந்த வழக்கறிஞர், சட்டத்துறை செயலாளராக இருந்தவர், நீதியரசராக இருந்தவர், பல வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புகளை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட நீதியரசர் ஏறக்குறைய 86,000 நபர்களை சந்தித்து தரவுகளை திரட்டி புள்ளி விவரத்தோடு ஆய்வு செய்து அதை அறிக்கையாக கொடுத்திருக்கிறார். அந்த அறிக்கையை தலைமை செயலாளர் அவர் ஒரு கமிட்டி அமைத்து அதை ஆய்வு செய்து பரிந்துரை செய்திருக்கிறார்கள். இந்த பரிந்துரையை ஏற்காமல் இப்படி திருப்பி அனுப்பியது மிகவும் வேதனைக்குரிய செயலாகும். அவர் என்ன சொல்லுகிறார், ஒரு நீதிமன்ற தீர்ப்பை கோடிட்டு காட்டுகிறார். கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, அவர்கள் கேட்கும் விதம் வேறு, அவருடைய வாதம் வேறு. எங்களுடைய கல்லூரி கிறிஸ்துவ மக்களுக்கான, சிறுபான்மை மக்களுக்கான கல்லூரி. நாங்கள் பல பொதுநல மருத்துவமனைகள் வைத்திருக்கிறோம். இங்கே தாயுள்ளத்தோடு அணுகுகின்ற மருத்துவர்களை நாங்கள் சேர்க்க விரும்புகிறோம். ஆகையால் நீட் எங்களுக்கு பொருந்தாது, நாங்கள் ஒரு தேர்வு வைப்போம் என்று சொல்லுகிறார். இதர் முடியாது, ஒப்புக்கொள்ள முடியாது என்று நீதிமன்றம் அதை ரத்து செய்கிறது. அது வேறு, நாம் அனுப்பிய சட்ட முன்வடிவு வேறு. அதையும் இதையும் முடிச்சு போடுவது மிகப்பெரும் கவலைக்குரிய செய்தியாகும். அரசியலமைப்பு சட்டத்தை இவர்கள் எப்படி பயன்படுத்துகிறார் என்ற வேதனை அதிகரித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த
கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜுடைய வழக்கு ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நீதியரசர் ஏ கே ராஜன் அவர்கள் தலைமையில் இந்த குழுவை அமைத்த போது ஒரு அரசியல் கட்சி பிரமுகர் நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்கிறார். அந்த வழக்கில் இந்த வழக்கை ஒப்பிட்டு பேசுகிறார். நீதிமன்றம் அதை தள்ளுபடி செய்கிறது. ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொன்னதை அதை ஒப்பிட்டு எப்படி இதை சுட்டிக்காட்ட முடியும் என்ற ஐயமும் ஏற்படுகிறது. இரண்டாவது, நீதியரசர் ஏ கே ராஜன் அவர்கள் அறிக்கையில் அவர் கொடுத்திருப்பதெல்லாம் தமிழக மக்கள் தமிழக மாணவ மாணவிகளின் நலன் கருதி இந்த தலைமுறையை காப்பாற்ற வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்ட வேண்டும் என்று தான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த கமிட்டியை தேர்ந்தெடுத்து இதை அமைத்திருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறது பேஜ் 3 பாரா 5.6 ஜட்ஜ்மெண்ட் கோட்டட் சிஎம்சி ஆர்டிகல் 46 47 பற்றி இதை விரிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஆர்டிகல் 46 என்ன சொல்லுகிறது? பிளஸ் டூ வரை நம்முடைய தமிழக அரசு பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், இன்று இருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆர்டிகல் 46 இதுவரை என்னென்ன செய்திருக்கிறார்கள்? பிளஸ் டூ வரை கல்வி கட்டணம் கிடையாது, எஸ்சி எஸ்டி பிசி மாணவர்களுக்கு தங்கும் விடுதி, விலையில்லா கல்வி பொருட்கள், உதவித்தொகை 6ஆம் வகுப்பிலிருந்து 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புக்கு உதவித்தொகை. இப்படி இந்த ஆர்டிகல் 46 இந்தியாவிலே நடைமுறைப்படுத்துகின்ற ஒரே மாநிலம் நம்முடைய தமிழக மாநிலம் என்பதை ஆளுநர் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஆர்டிகல் 47 பற்றி சொல்லுகிறார், பப்ளிக் ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன். இன்றைக்கு இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகமே போற்றுகின்ற வகையில் நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆரம்ப சுகாதார நிலையங்கள், மருத்துவமனைகள், வீடு இல்லம் தேடி மருத்துவம், கலைஞர் காப்பீட்டு திட்டம், 24 மணி நேரமும் 7 நாட்களும் தொடர்ந்து மருத்துவ சேவை, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரால் தற்போது துவக்கி வைக்கப்பட்ட மருத்துவ பணிகள், இதையெல்லாம் நாம் நிறைவேற்றி இருக்கிறோம். எதற்காக இந்த 46 47 இவர் இங்கே சுட்டிக்காட்டுகிறார் என்று புரியவில்லை. இதக ஆளுநர் நிறைய முதலமைச்சரை பார்த்திருக்கலாம், ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அப்படிப்பட்ட முதலமைச்சர் இல்லை. சமூக நீதிக்காக குரல் கொடுக்கும் முதலமைச்சர் மாண்புமிகு மேதக ஆளுநர் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய முதலமைச்சர் ஹை ஹோல்டு முதலமைச்சர், அவரை நெருங்கவே முடியாது. ஹை வோல்டேஜ் இருக்கின்ற முதலமைச்சராகத்தான் இந்தியாவில் இருக்கின்ற முதலமைச்சர் பார்க்கிறார்கள். நீங்கள் உங்களுடைய வரம்புக்குள் நிற்க வேண்டும். ஆர்டிகல் 201 மேதகு குடியரசுத் தலைவருக்குள் அதிகாரத்தை நீங்கள் எப்படி எடுக்க முடியும்? இதுதான் எங்களுடைய மிகப்பெரிய கவலை. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள், தந்தை பெரியார் அவர்கள் இவர்கள் எல்லாம் இப்படி செய்வார்கள் என்றுதான் தந்தை பெரியார் அவர்கள் பேசும்பொழுது சொல்லுகிறார். 16/3/1968 அன்று தந்தை பெரியாரின் உரை, மார்க்கினால் கெட்டிக்காரதனம் சோம்பேறித்தனம் கண்டுபிடிக்க முடியாது என்பது மாத்திரமல்ல, யோக்கியன் அயோக்கியன் அறிவாளி மடையன் என்பதையும் கண்டுபிடிக்க முடியாது என்பதை கடுகளவு அறிவும் உள்ளவனும் ஒப்புக்கொள்ளக்கூடிய விஷயம் என்பதோடு இது மாபெரும் அனுபவ முடிவு என்பதை வலியுறுத்தி கூறுவேன் என்று சொல்லுகிறார். தகுதி திறமை என்பதற்கு மேலும் மேலும் நிபந்தனைகளை சுமத்தி கொண்டே இருக்க வேண்டியிருக்குமானால் தகுதி திறமை என்பது யோக்கியமானதாக நாணயமாக இருக்க முடியாது என்று சொல்லுகிறார். அன்றே ஒரு பத்திரிகையில சொல்லுகிறார், இதையெல்லாம் படித்து பார்த்தேன், இதில் என்ன இருக்கிறது, வெங்காயம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த அறிக்கை என்ன சொல்ல வருகிறது? நீங்கள் திருப்பி அனுப்பியிருக்கீங்களா? அதில் ஒரு சாரம் இருக்கிறதா? அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு இருக்கிறதா? தந்தை பெரியார் சொன்னார், நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் கோர்வையாக அவர் வரும் பொழுது நான் எண்ணி பார்க்கிறேன், தந்தை பெரியார் சொன்னதை அவருடைய வழித்தோன்றலாக இங்கு நடைமுறைப்படுத்தியிருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, பாம்பே லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் 1927 ஜூலை 27 அன்று பாபா சாஹேப் அம்பேத்கர் ஒரு வரியில் சொல்லுகிறார், கல்வி தரத்தை உயர்த்துவது என்ற பெயரால் அவர்கள் தேர்வுகளை மிக கடுமையாக ஆக்குகின்றனர். இதன் மூலம் இதுகாலம் பல்கலைக்கழக வளாகத்தில் நுழைய வாய்ப்பில்லாத பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அந்த வளாகத்திற்கு வெளியே அறவே நிறுத்தப்பட்டு விடுகின்றனர். இதைத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். தந்தை பெரியார் சொன்னதையும் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னதையும் இங்கு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இடைக்காலத்தில் ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை நம்முடைய தமிழக முதல்வர் அவர் பெற்றிருக்கிறார். மருத்துவ உயர்கல்வியில 27 விழுக்காடு ரிசர்வேஷன் ஓபிசி, 21/2022 உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஜஸ்டிஸ் சந்திரசூட் சந்திர போபண்ணா சொல்லுகிறார்கள்,
மதிப்பெண் ஒன்றே கொண்டு தகுதியை அளந்துவிட முடியாது. மருத்துவ தொழிலில் சமூக மதிப்பீடு கொண்டே தகுதியை புரிந்து கொள்ள இயலும். பிரதீப் ஜெயின் வழக்கை இதழில் சுட்டிக்காட்டுகிறார்கள். ஆகிய தகுதி என்ற சொல்லுக்கு புதிய கோட்பாட்டை உருவாக்க வேண்டும் என்று காட்டாக அதிக மதிப்பெண்கள் பெற்ற ஒருவர் தன் திறனை நல்ல காரியங்கள் செயல்படுத்தவில்லை என்றால் அவர் அதிக மதிப்பெண் பெற்றார் என்ற காரணத்துக்காக அவரை தகுதியானவர் என்று அழைத்துவிட முடியாது. ஒருவர் செய்யும் செயலின் தன்மை மற்றும் பொது சேவையில் அவரின் அர்ப்பணிப்பு ஆகியவற்றை தகுதிக்கான அளவுகளாக கொள்ள வேண்டும். இவற்றை போட்டித் தேர்வு மூலமாக மதிப்பிட்டுவிட முடியாது என்று சொல்லுகிறார் தந்தை பெரியார் சொல்லுகிறார், புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுகிறார். இடையில ஒரு மாதத்திற்கு முன்பு நீதி அரசர்கள் உச்ச நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறார்கள். இதைத்தானே நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தமிழக குழந்தைகளுக்காக மாணவ மாணவிகளுக்காக அர்ப்பணித்திருக்கிறார். ஏன் இது ஆளுநருக்கு புரியவில்லை? இங்கே மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பேசும்போது சொன்னார்கள், டென்டல் காலேஜ் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, அதில் ஐந்து நீதி அரசர்கள், அந்த ஐந்து நீதி அரசர்களும் ஒரு மாநிலத்துக்குள்ள அதிகாரத்தையும் வரம்பு மீறலையும் பற்றி ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கிறார்கள். அதிலே குறிப்பாக பானுமதி அவர்கள், நீதியரசர் பானுமதி அவர்கள் சொல்லும் பொழுது தெளிவாக சொல்லுகிறார், The state rights is not denied. ஒரு மாநிலத்தினுடைய அதிகாரம் கரைந்து போகவில்லை, அவர்கள் சட்டம் ஏற்றுவதற்கு உரிமை இருக்கிறது. State right is not denied என்று சொல்லுகிறார். ஐந்து நீதி அரசர்கள் கொண்ட நீதி அரசர்கள் கொண்ட தீர்ப்பு. இப்படி பல தீர்ப்புகளை கோடிட்டு காட்டாமல் கிறித்துவ மெடிக்கல் கல்லூரியுடைய தீர்ப்பை காட்டுவது மிகப்பெரிய வருத்தமுடைய செயலாகும். நீட் என்றால் என்ன? நம்ம நாங்கள் தகுதி பிளஸ் டூ படிக்கும் போது தகுதி தேர்வு வச்சிருந்தோம். பிசிக்ஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரியை பற்றி சொல்லுகிறார். 200 மதிப்பெண்கள் அப்பொழுது இருந்தது. 180 மதிப்பெண்களுக்கு குறைவாக பெற்றால் அவர்கள் மருத்துவ இடங்களுக்கு அவர் தேர்வு செய்ய முடியாது. இதுதான் யதார்த்தம் கடந்த காலங்களிலே நீட்டுக்கு முன்பாக. ஆனால் 720 மதிப்பெண் நீட்டிலே குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. நான் ஒன்று மட்டும் கேட்கிறேன், இந்த 720 பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் பற்றி சொல்லுகிறீர்களே, ஒரு இந்தியா டுடே ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கிறது, ஜீரோ மதிப்பெண் பெற்றவர், கெமிஸ்ட்ரியிலே ஜீரோ மதிப்பெண் பெற்றவர், பயாலஜியிலே ஜீரோ மதிப்பெண் பெற்றவர், எப்படி நீட்டில எம்பிபிஎஸ் மருத்துவராக தேர்வு பெற்றார், எப்படி தேர்வு பெற முடியும்? இதுதான் நீட்ல பிரச்சனை. டாக்டர் ஏ கே ராஜன் கமிட்டி சொல்லுகிறது, ஆதாரத்தோடு சொல்லுகிறோம், நாங்கள் நடத்திய தேர்வு சிறந்த தேர்வா, நீங்கள் கொண்டு வந்த நீட் சிறந்த தேர்வா? எந்த தேர்வு மக்களுக்கான தேர்வு? புகழ்பெற்ற மருத்துவர்கள் தமிழகத்தில் இருக்கிறார்கள். காமேஸ்வரன், லலிதா காமேஸ்வரன், மோகன் காமேஸ்வரன், கே ஆர் பழனிசாமி, ரங்கபாஷ்யம், இவர்களெல்லாம் எந்த நீட்டை எழுதிவிட்டு மருத்துவர்கள் ஆனார்கள்? இப்படிப்பட்ட புகழ்பெற்ற மருத்துவர்கள் இருக்கிறார்கள். எதற்காக இந்த நீட் என்றுதான்? இந்த நீட் என்ன செய்கிறது? 150,000 கோடி ரூபாயை பைஜு போன்ற பல நிறுவனங்களால் ஈட்டிக் கொண்டிருக்கிறது. புதிச்சூரியா போன்ற போலி மாணவர்களை உருவாக்குகிறது. கேள்வித்தாள்களை வெளியில் விற்பதற்கு ஒரு நிறுவனம் இருக்கிறது. இதுதான் நீட்டுடைய அடங்கு. இதை கண்டுபிடித்த நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தான் இந்த நீட்டை விடமாட்ட சமூக நீதிக்காக போராடுவோம் என்று குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். மாண்பு முதல்வர் அவர்களே, தமிழகத்தில் நல்லுள்ளம் கொண்டவர்கள் அனைவரும் உங்கள் பின்னால் அணிவகுத்து இருக்கிறார்கள். தமிழகம் மட்டுமல்ல, இது இந்தியாவை திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு வரலாற்றில் சிறப்பு முன்னுரதமான ஒரு போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறீர்கள். எப்படி தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர், கலைஞர், பெருந்தலைவர் காமராஜர் எல்லாம் வரலாற்றை பதிவு செய்திருக்கிறார்களோ, வரலாற்றை படைத்திருக்கிறார்களோ, அதே போன்று இந்த விஷயத்தில் நீங்களும் வரலாற்றை பதிவு செய்வீர்கள் என்று நான் அடித்து சொல்லுகிறேன். அன்பு பேரவைத் தலைவர் அவர்களே, எத்தனைய தீர்ப்புகள், எத்தனைய வரலாறுகளை பார்த்த இந்த பேரவையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை மீண்டும் 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 காங்கிரஸ் பேரியக்கம் ஆதரவுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறார், ஒருபோதும் தமிழகம் தொட்டதை விடாது, வெற்றி பெறும், வெற்றி பெறும், மாண்புமிகு முதலமைச்சர் பின்னால் நாங்கள் அணிவகுத்து நிற்கிறோம் என்று கூறிய நன்றி வணக்கம்.